பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது செய்தித் துறல்களாக பார்க்கலாம். கன்னியாகுமரியில் ரப்பர் பால் வெட்டும் தொழில் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதால் இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட மலையோர பகுதிகளில் அதிக அளவில் ரப்பர் விவசாயம் நடைபெறுகிறது. இந்நிலையில் கோடைக்காலமான மார்ச் முதல் வாரத்தில் இலையுதிர் காலம் துவங்குவதால் மார்ச் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை ரப்பர் பால் வெட்டும் தொழில் நிறுத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு பிப்ரவரி முதல் வாரத்திலேயே இலையுதிர் காலம் துவங்கியுள்ளதால் ரப்பர் மரங்களிலிருந்து இலைகள் முற்றிலுமாக கொழிந்து பால் வெட்டும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய கொடிகளை பார்த்து அந்த நாட்டின் பெயரையும் தேசிய மலரையும் சொல்லி 7 வயது சிறுமி திவ்யதர்ஷினி இந்திய புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம் பிடித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். 2ஆம் வகுப்பு மாணவி திவ்யதர்ஷினி ஒரு நாட்டின் தேசிய கொடியை காண்பித்ததும் அந்த நாட்டின் பெயரையும் தேசிய மலரையும் சட்டனக்குறி அசத்தினார். 1 நிமிடத்தில் 30 நாட்டின் பெயர்களும் மலர்களும் சொன்னாலே சாதனைதான் என்றாலும் இந்த சிறுமி ஐக்கிய சபை அங்கீகரித்துள்ள 60 நாடுகளின் தேசிய கொடிகளை பார்த்து அந்த நாட்டின் மலர்களையும் பெயரையும் 1 நிமிடத்தில் கூறி அங்கிருந்தவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். எனக்கு வந்து ஃப்ளார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ளார்ஸ் வந்து எனக்கு ஃப்ளார்ஸோட ஸ்மெல் பிடிக்கும். அப்புறம் வந்து எங்கள் அம்மாவை நான் வந்து கேட்டுனே இருப்பேன், எப்படிமா ஃப்ளார்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டுனே இருப்பேன். அதனாலேயே நான் வந்து எங்கள் அம்மா வந்து அந்த கிளாஸ்க்கு சேர்த்து விட்டாங்க. ஷெரிஃபா மேம் வந்து எனக்கு வந்து அந்த ஃப்ளார்ஸ் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. மேக்சிமம் கண்ட்ரிஸ் வித் நேஷனல் ஃப்ளார்ஸ் நான் கற்றுக்கினேன். பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கும் வகையில் போடப்பட்ட தடுப்புகளை அகற்ற வலியுறுத்தி புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி ஆளுநர் மாளிகையை நோக்கி நடந்து வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு தொடர் போராட்டம் நடத்தப் போவதாக கடந்த மாதம் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் அறிவித்திருந்தன. இதனையடுத்து ஆளுநர் மாளிகையை முற்றிலும் முள்வேலி தடுப்புகள் அமைத்து துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த தடுப்புகள் பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாக கூறி அதனை அகற்ற முதலமைச்சர் நாராயணசாமி காவல்துறையினருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் உத்தரவிட்டார். இதனால் இதுவரை அந்த தடுப்புகள் அகற்றப்படாததால் ஆவேசமடைந்த முதலமைச்சர் நாராயணசாமி முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி நடந்தே சென்றார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி பொதுமக்களை பாதிக்கும் வகையில் ஏதும் செயல்படக்கூடாது என்றும் மக்களுக்காக தான் அரசும் காவல்துறையும் உள்ளதாகவும் தெரிவித்தார். இதில் உள்ள தடைகள்லாம் எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறோம். நாளைக்குள் இப்பொழுது நான் குறிப்பிட்ட சட்டமன்ற வளாகத்தில் உள்ள தடுப்புகள், கோயில் பகுதியில் உள்ள தடுப்புகள், அரவிந்த் ஆசிரமம் செல்லுகின்ற வழியில் இருக்கிற தடுப்புகள், ரோமன் லைப்ரரிக்கு செல்லுகின்ற கிழக்கு பக்கம் உள்ள தடுப்புகள் அனைத்தும் எடுக்கப்படும். குறிப்பாக துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தை சுற்றியுள்ள அந்த பகுதி மட்டும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அதற்கு தேவையான தடுப்புகளை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது இன்றையிலிருந்து அதை எடுக்க ஆரம்பிப்பார்கள். இதனால் சுற்றுலா பயணிகள் வருவது, பொதுமக்கள் நடைப்பயிற்சி செல்வது எல்லாம் சகஜமாக இருக்கும். உடனடியாக செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல்